சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதலில் ஆச்சாரிய வந்தனம். மதுராந்த கவீர ரகுத்வகநாமா மதுரர்ச்சவிதாகம மௌளி குருக்தே மதுசூதன திருஷ்டி விவர்ஜித போதோ மதுராமம கீரபி தச்சயணாச்சே. மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி வேதாந்தேசிக சூக்திகளின் இனிய அர்த்தங்களை அறிந்தவர். மதுசூதனருடைய ஜாஜமான கட்டாட்சத்தாலே வளர்ச்சி பெற்ற அறிவாளர். அவரை ஆசிரியிப்பதாலே அடியேனுடைய வாக்கு கூட மதுரமாகிவிடும். மதுராந்தக ஊரார் மதுரார்த்தம் அறிந்தார். மதுசூதன பக்தர் மதுரச் சொல் அருள்வார். கமல்லா குச்சூச்சு குங்குமதோ என்கிற தோதக விருத்தம் போலே ஆரம்பித்தாலும் மதுராந்த கவீரகுத்வகனா என்று ஒவ்வொரு பாதத்திலும் ஒரு எழுத்து கடைசியில் கூடுதலாக இருக்கிறது. இதுவரை பெயர் சூட்டாத ஒரு புதிய வெட்டிலே அமைந்ததாலும் ஒவ்வொரு பாதமும் மது என்று ஆரம்பிப்பதாலும் அந்த சுவாமியின் திருவுள்ளத்தை இது உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுஜரா கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷ்ரித காமதேனும். அஜமுகத்தேவின் அருளினை தொடர்கிற அபாங்க பார்வைகள் அமுதன பேச்சை அடியேனுக்கும் அளிக்கட்டும். அதால் அடைபவர்க்கெல்லா அபீஷ்டம் உண்டாக. இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு மெல்லியர் மேல் பொழிவாங்கர்தம் பூங்கரும்பு என்பது. போனவாரம் மெல்லியல் என்பதன் அர்த்தங்களை கேட்டோம். இப்போது பாதபேதமாக மெல்லியர் என்ற பன்மை பதத்தை பார்க்கிறோம், பகுவச்சனம். இந்த பாதபேதம் எல்லா பதிப்புகளிலும் காட்டப்பட்டிருப்பதாலும் வியாக்கியானங்களிலே ஒரு வியாக்கியானத்திலே இதை ஆதரித்திருப்பதாலும் இதை நாம் உபேட்சிப்பதற்கில்லை. மெல்லியர் என்றால் மென்மையானவர் என்று அர்த்தமாகி பொதுவாக பெண்டிரை குறிக்கும், ஸ்திரீக்கள். இவ்விடத்திலே குறிப்பாக சில ஸ்திரீக்களை மட்டும் குறிக்கிறது. ஆண்டாள், பராங்குஷ நாயகி, பரகால நாயகி, தேசிக நாயகி, கோபகன்யகைகள், ருக்மிணி பிராட்டி என்ற பெண்களை சிறப்பித்து குறிப்பதாக கொள்ளலாம். ஏனென்றால் இந்த பல பெண்களும் மெய்யர் மெல்லடி வேண்டினார்கள். அதன் விளைவாக இந்த பெண்டிர் மேல் அனங்கர் பூமழை பொழிந்தார். இந்த ஆறு கதைகளையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஒவ்வொன்றிலும் ஏன் எப்படி அந்த வரலாறு இந்த மும்மணி கோவை வரிகளிலே பொருந்துகிறது என்பதையும் விளக்கிக் கொள்வோம். முதலிலே ஆண்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருத்துழாய் வனத்திலே பூமி பிராட்டியின் அம்சமாக அயோனிஜையாக அவதரித்தவள். விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வாராலே எடுத்து வளர்க்கப்பட்டாள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பக்தி ரசத்திலேயே வளர்ந்தாள். பெருமாளையே திருமணம் செய்து கொள்வேன் என்று விசித்திரமாக பிடிவாதம் பிடித்தாள். அந்த விழிவார் அருள் மெய்யர் என்ன பண்ணினார்? அவளை ஜெயிக்க பண்ணினார். ஒரு அற்புத நிகழ்ச்சி மூலமாக
அவளுடைய கதையை இந்த மும்மணிக்கோவை வரி சூச்சிக்கிறது. எப்படி என்று பார்ப்போமா? ஏழு காரணங்கள் சொல்லப் போகிறோம். அவள் விழிவார் அருள் வேண்டினாள், அவள் மெய்யர் என்றாள், அவள் மெல்லடி வேண்டினாள், அவள் மெல்லியலாயிருந்தாள், அவள் அனங்கா என்று விழித்து பேசினாள், அவள் அனங்கருடைய பூங்கரும்பை பற்றி பேசினாள், அவள் அந்த பூ மழையிலே நனைந்தாள். ஆகையாலே இவ்விரண்டு வரிகளிலும் ஆண்டாளை பற்றிய சூச்சனை வலுவாக இருக்கிறது. அந்த ஆண்டாளை போல் தாமும் தேசிக நாயகியும் அவஸ்தைப்படுவதாலே ஆண்டாளை சூச்சித்துக் கொண்டு தன் அவஸ்தையை தெரிவிக்கிறார் தேசிகன். முதலிலே அவள் அடி வேண்டினாளோ என்றால், கேசவ நம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேரென கருள் கண்டாய் என்று பாடினாள். மெய்யர் மெல்லடி பிடிப்பதை மகாபாகியமாக கருதினதால் தான் இப்பேரு என்றாள். அது தனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பி வேண்டினதால் தான் இப்பேரு எனக்கு அருள் கண்டாய் என்றாள். அது மட்டுமன்று, அதுவே பெண்மைக்கு சிறப்பு என்றாள். மெல்லடி வேண்டாதவர்களுக்கு பெண்மை தலை தூக்காதான். பெண்மை என்பது மகா புருஷனை விரும்புவதில் தானே இருக்கிறது. அவன் ஒருவன் தான் மகாபுருஷன். நாம் எல்லாரும் அவனோடு ஒப்பிடும்போது பெண்கள்தான். மெல்லியல் மெய்யர் மெல்லடி வேண்ட வேண்டும். எப்படி தெரிவிக்கிறாள் ஆண்டாள்? பேசுவதொன்று பேசுவதொன்று இங்குண்டு எம்பெருமான் பெண்மையை தலையுடைத்தாக்கும் வண்ணம் கேசம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேரென கருள் கண்டாய். கொஞ்சம் வேடிக்கையாக பேசுகிறாள். தலைமை வேண்டுமானால் காலை வேண்டு. தலையும் காலையும் முடிச்சு போடுகிறாள். வேடிக்கையான அறிவுரையை நமக்கு பண்ணுகிறாள். உலகிலே தலை தூக்கி நடக்க விரும்பினால் தலை குனிந்து திருமால் காலை வணங்கு என்கிறாள். பெண்மையை தலையுடைத்தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால் விடிப்பாளே. இன்னும் ஒன்று, இந்த வேண்டுதலை அனங்கரிடமே பண்ணினாள். அவள் மெல்லடி வேண்டிய பாசுரம் இன்னும் ஒன்று இருக்கிறது. அதற்கு முன் அனங்கரை பற்றி பேச்சு. அழகிமிக்கலங்கரித்தனங்க தேவா என்று அனங்கரை விழித்து பேசினாள். மென்னடை எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோராசையினால் என் பொறுகையல் கண்ணினை துஞ்சா என்று கூறுகிற அளவுக்கு மெய்யருடைய மெல்லடியை விரும்பினாள். பொன்னடி காண்பதோர் ஆசை இருக்கிறதாம் அவளுக்கு. ஆசை மிகுதியாலே தூக்கமே கெட்டுப்போச்சாம். என் பொறுகையல் கண்ணினை துஞ்சா, அந்த அளவுக்கு மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியலானாள் ஆண்டாள். கடைசியிலும் நாச்சியார் திருமொழியின் இறுதி பாசுரத்திலும் கடைசி வரியிலே கூட பெருந்தாளுடைய பிரானடி கீழ் பெரியாதென்றும் இருப்பாரே என்று அவனுடைய பெருமை மிக்க திருத்தாளையே பாடினாள். இவ்வாறாகவெல்லாம் மெய்யர் மெல்லடி வேண்டிய இந்த ஆண்டாள் ஒரு மெல்லியல் என்று அவளுடைய தனியன் தெரிவிக்கிறது. அல்லினாள் தாமரை மேல் அரணங்கினின் துணைவி மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயற்பயந்த விளக்கு என்ற வெண்பாவிலே
ஐந்து அடமொழிகள் இருக்கின்றன அவளுக்கு. விசேஷ பதத்தை காணோம், ஆண்டாள் என்றோ கோதை என்றோ குறிப்பாக பெயர் வரவில்லை. ஆனால் ஐந்து அடைமொழிகள், ஒன்று அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி என்று லக்ஷ்மியினுடைய சகியாக சொன்ன அடைமொழி, மல்லினாடாண்ட மடமையில் என்று அவள் தன் தேசத்துக்கு தலைமை வகித்து தலைவியாயிருந்தது. மூன்றாவது மெல்லியலாள், நாலாவது ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள், ஐந்தாவது தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு. இந்த ஐந்து அடைமொழிகளிலே நட்ட நடுவிலே இருக்கிற அடைமொழி மூன்றாவது அடைமொழி மெல்லியலாள் என்பது. ஆகையாலே மெல்லடி வேண்டிய மெல்லியல் என்று மும்மணி கோவையிலே எழுதும் போதே நிச்சயமாக ஆண்டாளின் ஞாபகம் தேசிகனுக்கு வந்திருக்கும். அந்த மெல்லியல் என்ன பண்ணினாள், விழிவார் அருள் வேண்டிய மெல்லியல். விழிவார் அருளையும் மெய்யர் மெல்லடியையும் இரண்டையும் வேண்டினாள். விழிவார் அருளை எங்கே வேண்டினாள், செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ என்றும், அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேரோரெம்பாவாய் என்றும் பகவானுடைய விழிவார் அருளை வேண்டினாள். அவள் விழிவார் அருள் மெய்யர் மெல்லடி என்ற இரண்டையும் வேண்டியவள் என்று அன்பையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவள் மேலும் பகவானை மெய்யர் என்றாள். எங்கே சொன்னாள், மெய் என்றால் உடம்பு, என்னையும் உடலுள் புகுந்து உகுரலறுக்கின்ற மாயர்க்கு என்று தன்னுடைய மெய்யிலே சேஷ்டைகளை பண்ணுவதாக, ஹிம்சைகளை பண்ணுவதாக, அதனாலே தன்மெய்யனாக தன் சரீரத்தில் இருப்பவனாக பகவானை வர்ணித்தாள். இன்னொரு அர்த்தத்திலும் மெய்யர் என்றவனை வர்ணித்தாள். மெய் என்றால் உண்மை சத்தியம், அவன் சத்தியவாதி. எங்கே சொன்னாள், செம்மை உடைய திருவரங்கர் தம்பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர். மெய்மை பெருவார்த்தை என்று பகவத்கீதையை சொல்கிறாள். திருவரங்கர் பணித்த மெய்மை பெருவார்த்தை அது. அப்படியானால் அவர் மெய்யர். இந்த அந்த மெல்லியலுக்கு, விழிவார அருள் வேண்டிய மெல்லியலுக்கு மெய்யர், மெல்லடி வேண்டிய மெல்லியலுக்கு என்னவாயிற்று என்று கேட்டால், அனங்கரம் பூமழையிலே நனைய வேண்டியதாயிற்று. மன்மத வாதைகளை ஹிம்சைகளை அனுபவிக்க வேண்டியதாயிற்று. அவளே கூறும் வார்த்தைகளை கேட்போமா, உள்ளே உருகி நைவேனை அல்லல் விளைத்த பெருமானை காரேருழக்க உழக்குண்டு தளர்ந்தும் முறிந்தும் கிடப்பேனை நெஞ்சூடுருவே உண்டு நிலையும் தளர்ந்து நைவேனை. தான் அவ்வளவு இம்சைகள் படுவதாக சொல்லிக் கொள்கிறாள். வண்ணம் திரிவும் மனம் குழைவும் மானமில்லாமையும் வாய்வெழுப்பும் உண்ணலுறாமையும் உள்மெலிவும் இதெல்லாம் அனங்கரத்தம் பூங்கரும் முந்திய பூமழையாலே ஏற்பட்ட விளைவுகள். அவளுக்கு நீர்காலத் தெருக்கிலம் பழவிலை போல் வீழ்வேனை என்கிறாள். மழை பொழிந்ததே அனங்கருடைய பூமழை, அது பூமழையானாலும் அதாவது தூறலானாலும், பெருமழை இல்லாது போனாலும் தூறல் வரும்பொழுது எருக்கஞ்செடியினுடைய முற்றின இலை எப்படி விழுந்து விடுமோ, நீர்கால தெருக்கிளம் பழ இலை போல் வீழ்வேனை, அதுபோல நான் இந்த பூமழைக்கு பலியாகி விட்டேனே என்கிறாள் ஆண்டாள். உலங்குண் இளங்கனி போல் உள்மெலிய புகுந்து விளாம்பழத்துக்குள்ளே உலங்கு என்கிற பூச்சி போய் உண்டுவிடும். மேல் தோல் ஒரே மாதிரி இருக்கும், வித்தியாசம் தெரியாது. அதுபோல பகவான் இவளை ஹிம்சை பண்ணிவிட்டார்.
ஒளிவண்ணம் வளை சிந்தை உறக்கத்தோடிவையெல்லாம் எளிமையால் இட்டென்னை ஈடையப்போயால். ஒளி போயிற்று, வண்ணம் போயிற்று, வளை போயிற்று, சிந்தை போயிற்று, உறக்கமும் போயிற்று. காமத்தீ உள் புகுந்து கதுவப்பட்டு கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனை தென்றலும் திங்களும் ஊடறுத்து என்னை நலியும் முறைமையறியேன். அவ்வளவு இம்சை மெல்லடி வேண்டியவனுக்கு அனங்கர் பூமழை என்கிற வியாஜத்தாலே வலிய அடியை கொடுத்து விட்டார் ஆண்டாளுக்கு. இந்த அடி பொறுக்காமல் பாசுரங்கள் மூலம் கதறி அழுது கடைசியில் தான் வேண்டிய மெல்லடியை ஆண்டாள் பெற்றது அற்புத நிகழ்ச்சி ஆயிற்று. ஆம், அரங்கன் அவளை ஏற்றுக்கொண்டு விட்டான் மனைவியாக. இது முதல் கதை. அவள் அனங்கரையும் பாடுகிறாள், அவனுடைய பூங்கரும்பையும் பாடுகிறாள். கருப்புவில் மலர்கணை காமவேளை கழலினை பணிந்து பூங்கரும்பு உந்தல் இருக்கிறதே அதையும் ஆண்டாள் பாடியிருக்கிறாள். அதனாலே நிச்சயமாக அவளை இந்த மும்மணிக்கோவை வரியின் அர்த்தம் சொல்லும் போது நினைத்தே ஆக வேண்டும். இப்பொழுது இரண்டாவது கதை பராங்குஷ நாயகியினுடையது. நம்மாழ்வார் திருக்குறுகூரிலே வேளாளர் குலத்திலே காரி என்பவருக்கு பிள்ளையாய் பிறந்த போதே சடம் என்ற வாயுவை ஜெயித்து சடகோபர் என்று பெயர் பெற்றார். தாய்ப்பால் கூட குடிக்காமல் உலகத்து குழந்தைகளிலிருந்து மாறுபட்டபடியாலே என்றும் பெயர் பெற்றார். ஆழ்வார் திருநகரியிலே ஆதிப்பிரான் கோவிலிலே உரங்காப்புளித மரத்தின் அடியிலே யோகத்திலே ஆழ்ந்தார். திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்திலும் திருவாய்மொழி என்கிற பிரபந்தத்திலும் பெண்ணாடை உடுத்திக் கொண்டு எம்பெருமானிடம் காதலுற்று காதல் பாடல்களை பாடினார். அகத்துறை பாடல்களை இறைவனுக்கு அர்ப்பிக்கிற நாயிகாபாவம் என்கிற புது மார்க்கத்துக்கு இலக்கியத்திலே வித்து போட்டு விதை போட்டு வழிகாட்டினார். தன்னை மெல்லியல் என்று பாசுரத்திலே சொல்லிக் கொண்டார். அவர் மெய்யரின் மெல்லடி வேண்டினார். உலகமுண்ட பெருவாயா என்ற பத்தியத்திலே திருவாய்மொழியிலே அத்து பாசுரங்களிலும் ஒவ்வொரு பாசுரத்திலும் கடைசி வரியிலே மெல்லடியை வேண்டினார். வாசித்து கேட்போம். குலதொல்லடியேனுனபாதம் கூடுமாறு கூடியே. முதல் பாதத்து முதல் பாசுரத்து கடைசி அடி. அன்பிலடியேன் உன் அடிசேர் வண்ண அருளாயே. இரண்டாம் பாசுரத்தின் கடைசி அடி. அண்ணலே உன்னடி சேர அடியேர் காவாவென்னாயே. இது மூன்றாம் பாசுரத்தின் கடைசி அடி. இந்த மாதிரி ஒவ்வொரு பாசுரத்திலும் பூவார் கழல்களருவினையேன் பொருந்துமாறு புகே. எல்லா கடைசி வரிகளிலும் அவர் மெய்யர் மெல்லடி வேண்டுகிறார். பெருமாளுடைய திருவடியை விரும்புகிறார். திணறார் சார்ங்கத்துணபாதம் சேர்வதடியேன் இந்நாளே. மெய்ன்னானைதி என்னாள் உன் அடிக்கள் அடியேன் மேவுவதே. நொடியார் பொழுது முனபாகம் காணநோலாதாற்றேனே. அந்தோ அடியேன் உனபாதம் அகலகில்லே நிறையுமே. உன் அடி கீழமர்ந்து புகுந்தேனே என்று பத்து பாசுரங்களிலும் மெய்யர் மெல்லடி வேண்டினார் இந்த ஆழ்வார். மெல்லடி என்பதற்கு பதில் பாதம்
அடி, கழல் என்று ஒரு பொருள் பதங்களை இட்டார். மெய்யர் மெல்லடியை வேண்டுகிற இந்த மெல்லியல், அந்த மெல்லடியை திருவடியை என்ன பண்ணுவாளாம் என்றால், நாம் இப்பொழுது வாசித்து கேட்ட வரிகளின்படி பார்த்தால், அடியை கூட விருப்பமாம், சேர விருப்பமாம், பொருந்த விருப்பமாம், மேவ விருப்பமாம், காண விருப்பமாம், பிரியாதிருக்க விருப்பமாம், கீழ் அமர்ந்து புக விருப்பமாம் அவளுக்கு. இப்படி மெல்லடி வேண்டிய மெல்லியலான இந்த பராங்குஷ நாயகிக்கு கிடைத்தது என்ன? அனங்கரின் அடி முதலிலே, மெய்யரின் மெல்லடி கடைசியிலே. அவருடைய வார்த்தைகளையே கேட்போமா? கங்குலும் பகலும் கண் துயிலறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், இட்ட காலிட்ட கையளாயிருக்கும், எழுந்துலாய்மயங்கும் கைகோக்கும், கட்டமே காதலென்று மூர்ச்சிக்கும். தாயார் பேசுகிறாள் பராங்குஷ நாயகியின் அவஸ்தையை பற்றி. அழும் தொழும் ஆவி அனல வெவ்வுயிர்க்கும். நம்மாழ்வாருடைய அன்னை. இதெல்லாம் அனங்கர் பொழிந்த பூமழையினுடைய விளைவுகள். என்ன விளைவுகள்? தூக்கம் கெட்டுப்போகிறது, கண்ணீர் சொரிகிறது, மயக்கம் வருகிறது, மூர்ச்சிக்கிறது, அழுகு வருகிறது, சுட சுட பெருமூச்சு வருகிறது என்று பல விளைவுகள். கடைசியில் என்ன ஆச்சு? திருவாய்மொழியிலே, உற்றேன் உகந்து பணி செய்து உன பாதம் பெற்றேன். மெய்யர் மெல்லடியானது ஆழ்வார் வேண்டியபடியே அவருக்கு கிடைத்து விட்டது. மார்கழி மாதத்திலே ஆழ்வார் மோட்சம் என்கிற உற்சவம் இன்றைக்கும் கோவில்களிலே பிரதி வருஷமும் நடக்கிறது. இந்த கதையை நினைவூட்டுகிறது. இதை புரிந்து கொண்டு கவனித்தால், மும்மணி கோவையிலே இந்த ஆழ்வாருடைய கதைதான் சூச்சிக்கப்படுகிறது. மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் மேல் பொழிவாரணங்கரம் பூங்கரும் குந்திய பூமழையே என்று புரிகிறது. மூன்றாவது கதை பரகால நாயகியினுடையது. திருமங்கை மன்னன் கலித்வம்சன் வீரன் குமுதவல்லி என்று ஒரு அழகியை காமுற்றார். ஆனால் அவள் உடனே இசையவில்லை. ஒரு வைணவனை மட்டுமே மனம் புரிந்து கொள்வேன் என்றாள். ஆகையால் இவர் திருநறையூர் நம்பியிடம் திருவிலச்சினை பெற்று, அதாவது சமாசயனம் பண்ணிக்கொண்டு, 12 திருமண் காப்புகளை தரித்து கொண்டு வந்து மறுபடியும் குமுதவல்லியின் தந்தையாரிடம் பெண் கேட்டார். குமுதவல்லியோ ஒரு வருஷ காலம் ஏராளமான திருமால் அடியார்களுக்கு பாகவதர்களுக்கு பதியாராதனம் பண்ண வேண்டும் என்ற நிபந்தனையுடன் மணந்து கொண்டாள். விசித்திரமான நிபந்தனைகள். எல்லா நிபந்தனைகளுக்கும் சம்மதிக்க வைத்தது இவரை அனங்கரின் பூமழை. நம்மாழ்வார் போல இந்த திருமங்கை ஆழ்வாரும் நாயிகா பாவத்தை ஏறிட்டு கொண்டு அகத்துறை பாடல்களை பாடினார். பகவான் ஒருவனே புருஷன், நாமெல்லாரும் அவனுக்கு பெண்டிர் என்ற உள்ளக்கிடக்கை இருந்ததனாலே பரகால நாயகி என்று ஆகிவிட்டார். இவளும் இந்த பரகால நாயகியும் மெய்யர் மெல்லடி வேண்டினாளாம். ஏன் இருக்காது? பெருமாளின் திருவடியிலே உள்ள மோதிரம் போன்றதொரு திருவாபரணத்தை களவாடுவதற்காக கடித்து கழற்றியவர் அல்லவா அவர்? அப்போதே மெல்ல ஆரம்பித்து அதை மெல்லடி ஆக்கியவராயிற்றே. ஆனால் களவாடிய நகைகளை அவராலே தூக்க முடியாமல் அவை கனமாக இருந்தன. இதுவும் பெருமாளுடைய ஒரு மாயம். திருடு கொடுத்து விட்டார் பெருமாள் திருமங்கை மன்னனுக்கு. ஆனால் அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு மேலும் அருள் புரிய நினைத்து அந்த நகைகளை தூக்க முடியாமல் பண்ணிவிட்டார். இவ்வளவு கனப்பதற்கான காரணம் புரியாமல், என்ன மாய மந்திரமோ போட்டிருக்கிறானே இவன் என்று பெருமாளை பெருமாள் என்று தெரியாமல் மிரட்டுகிறார்.
பெருமாள் அப்பொழுது, ஆமாம், என்னிடம் ஒரு மாய மந்திரம் இருக்கிறது, உனக்கு சொல்லித்தரட்டுமா என்று காதிலே அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறார். பெருமாளிடமே நேரடியாக அஷ்டாட்சர மந்திர உபதேசம் பெற்ற கதை அது. திருடும் போதும் மிரட்டும் போதும் அவர் பெற்று தெரியாது, மந்திரம் உபதேசம் பெறும் பொழுது புரிந்து விட்டது. இந்த கதையிலே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், நெல்லடி வேண்டியதும் இருக்கிறது, அனங்கர் பூமழை பொழிந்ததும் இருக்கிறது. இது எது முதல் எது பிறகு என்பதிலே வித்தியாசம். முதலிலே குமுதவல்லி என்னும் ஒரு மாதரசியிடம் ஐயல் கொண்டார் பரகாலன். அப்பொழுது அனங்கரின் பூமழையிலே நனைந்தால் அவளுடைய நிபந்தனைகளை ஏற்க வேண்டியதாயிற்று. அதன்படி பாகவத ததியாராதனத்துக்கு வேண்டிய பொருளை திருடியாவது சம்பாதிக்க வேண்டும் என்று முற்பட்டார். இதன் பகுதியாக களவு கொள்வதற்காக மெய்யர் மெல்லடி வேண்டினார். அந்த அடியை கடித்தார். மந்திரோபதேசம் பெற்ற பிறகு வேறொரு ரீதியிலே மெய்யர் மெல்லடி வேண்டினார். பெருமாளுடைய திருவடியிலே பக்தி பூண்டார். ஒரு பதிகம் முழுவதும் திருமறையூரானின் திருவடியை தன் நெஞ்சு வேண்டுவதாக கூறினார். இடர்கெடுத்த திருவாளன் இணையடியே அடை நெஞ்சே, அழலாம் சரம் துறந்தான் அடியே அடை நெஞ்சே, அலைவெண்ணை உண்டான் தன் அடியே அடை நெஞ்சே, குன்றும் திரை தோழன் குறை கழலே அடை நெஞ்சே, புகக்கரந்த திருவயிற்றன் பொன்னடியே அடை நெஞ்சே, மன்னத்தான் வைத்துகந்தான் மலரடியே அடை நெஞ்சே, சார்த்தழைத்த துழாய் முடியன் தளிரடியே அடை நெஞ்சே, தளிர் போன்ற அடி என்று கூறி மெல்லடி என்பதை விளக்குகிறார் இந்த ஆழ்வார். மேலும் நிலையார நின்றான் தன் நீழ்கழலே அடை நெஞ்சே, இறையாகி நின்றான் தன் இணையடியே அடை நெஞ்சே. அந்த பதிகத்திலே பாசுரத்துக்கு பாசுரம் மெல் அடியை வேண்டுமாறு தன் நெஞ்சுக்கு அழைப்பு விடுத்தார். நெஞ்சே என்று கூப்பிட்டு அடியை அடை என்று உபதேசித்தார். இவரே மெல்லியலானார், நாயிகா பாவம் அடைந்தார். மறுபடியும் ஒரு தடவை அனங்கர் பொழியும் பூமழைக்கு ஆளானார். ஏற்கனவே குமுதவல்லி விஷயத்திலே ஆளாகிவிட்டது. இப்பொழுது பெருமாளிடம் மையல் கொண்டார். ஆனால் அந்த அரங்கன் தன் பூங்கரும் முந்திய பூமழையாலே இவரை மிகவும் வருத்தி எடுத்து விட்டான். இவளுடைய தாய் கூறுகிறாள், உருகினாள் உள்மெலிந்தாள் இதுவென்கொலோ, உண்ணும் நாள் இல்லை உறக்கமும் தானில்லை என்றெல்லாம். எதனாலே இந்த அவஸ்தை? மெல்லடி வேண்டியதாலே. கனை கழல் காணும் கொலோ கயற்கண்ணியம் காரிகையே. இவளையும் கூட அரற்றுகிறாள். அடி வேண்டியவள் இவள். இவள் மன்மத அவஸ்தையை எப்படி பாடுகிறாள்? தென்றல் வந்து தீவீஷும் என் செய்கேன், ஈருமென்னையே. ஈர் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள். ஈரமாயிருக்கிறது, நனைந்திருக்கிறது என்ற அர்த்தம். ஈர்கிறது, என்னை பிளந்தெடுக்கிறது என்ற அர்த்தம். வாடை என்பது வடக்கிலிருந்து வரும் காற்று. ஈரவாடைதான் ஈருமென்னையே, திங்கள் வெங்கதிர் சீருகின்றதே. சந்திரன் வந்து உஷ்ணமான சூரியன் போலே சீற்றம் தருகின்றது இவருக்கு. அன்றிலின் குரல் அடரும் என்னையே, அன்றில் பறவை பாடினால் இவரால் தாங்க முடியவில்லை. ஏன் இதெல்லாம்?
பொழிவாரணங்கர் தம் பூங்கரும் புந்திய பூமழையே என்பதையே இந்த பரகாநாயகி இன்னொரு விதமாக கூறுகிறாள். பாருங்கள், விவிலைங்கனை வில்லியம்பு கோத்தாவியே இலக்காக வெய்வதே. விவில் ஐங்கனை என்கிறார். ஐங்கனை வில்லி என்பவன் மன்மதன். கனை என்றால் பானம், ஐங்கனை என்றால் பஞ்சபானங்கள், ஐந்து அம்பு கொண்ட வில்லி அந்த மன்மதன். அவன் அம்பு கோத்து ஆவியே இலக்காக எய்துவிட்டானாம் இவர் மேலே. அதுதான் பூங்கரும் புந்திய பூமழை. மேலும் பாடுகிறார், அன்னை முனிவதும் அன்றிலின் குரல் ஈர்வதும் பின்னை மணாளர் திரு தமாயின பின்னையே. அன்னை முனிவது தாயின் மேல் கோபித்துக் கொள்வது, அன்றிலின் குரல் ஈர்வது அன்றில் பறவையினுடைய குரலானது இவரை பிளந்தெடுப்பது, இதெல்லாம் எப்பொழுது ஏற்பட்டது தெரியுமா? பின்னை மணாளர் இருக்கிறாரே, நப்பின்னையினுடைய மணாளர், அவரால் இவருக்கு வந்த அவஸ்தை. அதற்கு பிற்பாடுதான் இது. இங்கே ஸ்லேட நயம், பின்னை என்றால் நப்பின்னை என்றும் பிற்பாடு என்றும் இரண்டு அர்த்தங்கள் வைத்து பாடுகிறார். ஏன் இப்படியெல்லாம் ஆயிற்று என்றால், காமன் கணை கோரிலக்கமாய் என்கிறார். அதுதான் அனங்கர் பூங்கரும் புந்திய பூமழை என்பது. இறுதியிலே என்னாச்சு? புள்ளாய்வோர் ஏனமாய் புக்கியந்தான் பொன்னடிக்கின்றி உள்ளத்தை உள்ளமா கொள்ளோமே என்று ஒரு தீர்மானம், ஒரு நிச்சயம் வரும்படியாக அந்த பொன்னடி மெய்யர் மெல்லடியை வேண்டுதல் உறுதிப்பட்டது. இது பரகால நாயகியின் கதை. இந்த கதைதான் மும்மணி கோவையின் இந்த வரிகளிலே பொருந்துகிறது. இப்பொழுது நாலாவது கதை தற்போது இருக்கும் தேசிக நாயகியினுடையது. இவரும் அடி விரும்பி அடி வேண்டியவர். அடியினை மேல் அடியுறையால் ஐம்பதேத்தியவர். இப்போது மன்மத பானத்துக்கு ஆளாகி தவிக்கின்றார். வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர் விதிர்க்கும் வெள்ளி வெவ்வுயிர்க்கும் என்று பின்பொரு பாசுரத்திலே கூறும்படி அவஸ்தைப்படுகிறார். இந்த கதை மேல் பாசுரங்களிலும் தொடரப்போகிறது. ஆகையாலே இப்போது சுருக்கமாக நிறுத்தி கொண்டு விடுவோம். ஐந்தாவது கதைக்கு போவோம். ஐந்தாவது கதை புராண காலத்திலே கோபியர்களுடைய கதை. இங்கே மெல்லியல் என்பதற்கு மெல்லியர் என்று பகுவச்சனம் கொள்வதற்கு முக்கிய காரணமான கதை. கோபிகா கீதத்திலே அவர்களும் மெல்லடி வேண்டுகிறார்கள். ஸ்ரீமத் பாகவதத்திலே அந்த பிரகரணத்திலே இருக்கிற கருத்துகள் இந்த மும்மணிக்கோவை வரியிலே இருக்கிற இதே கருத்துகளாம். என்னென்ன கருத்துகள்? பெருமாளை மெய்யர் அதாவது தேகி என்று வர்ணிப்பது, மேலும் அவரை அருள் மெய்யர் என்பது, மேலும் விழிவார் அருள் பற்றி பேசுவது, அவருடைய அடியை வேண்டுவது, அதை மெல்லடி என்று முழு ஸ்லோகத்தாலே வர்ணிப்பது, கோபிகா ஸ்திரீக்களை மெல்லியர் என்பது, அனங்கனை அதாவது மன்மதனை பிரஸ்தாவிப்பது, அவனுடைய அம்பு பற்றி கூறுவது, அதன் விளைவாய் தங்களுக்கு ஏற்பட்ட பரிதவிப்பை பேசுவது என்று ஒன்பது விஷயங்களுமே மும்மணிக்கோவை வரிகளுக்கும் கோபிகா கீத வரிகளுக்கும் பொதுவாக இருக்கின்றன. இந்த ஒன்பதையும் இப்போது ஒவ்வொன்றாக கேட்போம். முடிவிலே இந்த கோபிகா ஸ்திரீகளினுடைய அவஸ்தைதான் தனக்கும் ஏற்பட்டிருப்பதாக தேசிகன் இங்கே கூறுகிறார் என்பது நிச்சயமாகிவிடும். முதலிலே மெய்யர் என்ற பதத்தை
முகத்தாலே கிருஷ்ணனை வர்ணிப்பது எங்கே என்றால், இதோ ராஜா கேட்கிறான் சுக மகர்ஷியிடம், கோபிகா ஸ்திரீகளுடன் கிருஷ்ணன் ரமிப்பது சரியோ? பரதார கமனம், பிறன்மனை விழைதல் என்ற தோஷத்தை ஏற்படுத்தாதோ என்று. நமக்கெல்லாம் சாதாரணமாக ஏற்படுகிற சந்தேகம்தான் இது. அதற்கு சுக முனிவர் பதில் கூறுகிறார், கோபீனாம் தத்வதீம் ச சர்வேஷாமேவ தேஹினாம் யோந்தரதி சோத்யக்ஷஹ கிரீடனே நேஹ தேஹ பாகி. இதனுடைய அர்த்தம், கோபிகா ஸ்திரீக்களுக்கும் அவர்களுடைய பர்த்தாக்களுக்கும் எல்லா பிராணிகளுக்கும் அவன் அந்தராத்மாவாக இருப்பதாலே அவர்களை மெய்யாக கொண்ட மெய்யன் அவன். மெய் என்றால் சரீரம். விளையாட்டுக்காக மானிட சரீரம் எடுத்துக்கொண்டவன். தேகபாக் என்ற பதத்துக்கு மெய்யன் என்று தமிழ் வடிவம். இந்த காரணத்தாலே கோபிகா ஸ்திரீகளுடைய பர்த்தாக்களுக்கு தமது மனைவியர் கிருஷ்ணனோடு ரமிக்கும் போது தங்களோடு ரமிப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டதாம். அவர்களுக்கும் சேர்ந்து அவன்தானே ஆத்மா. கோபிகா ஸ்திரீகளுக்கும் ஸ்திரீகளுடைய பர்த்தாக்களுக்கும் அவன் அந்தராத்மாவாயிருந்ததாலே இப்படி ஆயிற்று. இதை விளக்குவதற்காக அவன் மெய்யன் என்பதை என்றும் தேகபாக் என்றும் இரண்டு விதமாக விளக்கியிருக்கிறார் சுக பிரம்மம். நாம் விளக்க வந்த ஒன்பது பொது கருத்துகளிலே இது முதலாவது, மெய்யர் என்ற கருத்து. இரண்டாவது, அவன் அருள் மெய்யர் என்பது. எதற்காக அவன் கிருஷ்ணனாக வடிவம் எடுத்துக் கொண்டிருக்கிறான்? பாகவதம் கூறுகிறது இதே சந்தர்ப்பத்திலே, அனுக்ரஹாய பூதானாம் மானுஷம் தேஹமாஸ்தித்தஹ. இதனுடைய அர்த்தம், ஜீவராசிகளுக்கெல்லாம் அருள் புரிவதற்காக இப்படி மனித சரீரத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறான் பகவான். இதைத்தான் மும்மணி கோவையிலே அருள் மெய்யர் என்கிறார். அனுக்கிரகத்தினாலே சரீர பரிகிரகம் பண்ணினவன் என்று அர்த்தம். மூன்றாவதாக, மும்மணி கோவையிலே விழிவார் அருள் மெய்யர் என்று இருக்கிறதே, பாகவதத்திலும் இந்த அத்தியாயத்திலே கிருஷ்ணருடைய கண்ணிலே அருள் பெருகுவது பற்றி இருக்கிறதா என்று கேட்டால், இதோ கோபஸ்திரீக்கள் கூறுகிற ஸ்லோகம், தன்னஸ்ப்ரசீத பரமேஸ்வர அரவிந்த நேத்ரா, நீ தாமரை கண்ணன் ஆகையாலே எங்களுக்கு நீ அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் கோபஸ்திரீக்கள். கண்ணிலே இருக்கிறதாம் அவருடைய அருள். நாலாவதாக, மும்மணி கோவிலே அடிவேண்டியமெல்லியர் என்றிருக்கிறதே, கோபிகா கீதத்திலே அவர்கள் இந்த மெய்யருடைய அடியை வேண்டினார்களா என்ன என்று கேட்டால், ஆமாம், ஒரு முறை அன்று பலமுறை. இதோ இரண்டு மூன்று ஸ்லோகங்கள், பணிபணார்ப்பிதம் கிருஷ்ணா தே பதாம்புஜம் கிருணுகுச்சேஷு கிருஷ்ணா கிருந்தி ஹிருச்சயம். இது ஏற்கனவே ஒரு முறை பார்த்த ஸ்லோகம். புதிதாகவும் இரண்டு ஸ்லோகங்கள், இதோ சரண பங்கஜம் கிருஷ்ணா சந்தமஞ்சதே ரமணனஸ்தனேஷு கிருஷ்ணா அர்ப்பயாதிஹம் என்று ஒன்று. அடுத்த அத்தியாயத்திலேயும் சமீபத்தில் உள்ள வேறொரு அத்தியாயத்திலேயும் ஸ்ரீர்யத்வதம்புஜரதஷ்சகமே துளஸ்யத்வத்வயஞ்ச தவ பாதரஜ பிரபன்னாஹ. இந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி பார்ப்போமா? கிருஷ்ணா, நீ எந்த திருவடி தாமரையை காளியன் என்ற பாம்பினுடைய தலையிலே வைத்தாயோ அதை இப்போது எங்கள் ஸ்தனங்களின் மீது வையேன்.
ஹிருதயத்திலே இருக்கிற வலி எங்களுக்கு நீங்க வேண்டுமானால் உன் காலை எங்கள் ஹிருதயத்துக்கு அருகில் முலைகளிலே வைப்பது தகுமல்லவா என்று முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இரண்டாவது, உன் திருவடி தாமரை மிகவும் அதிக இன்பம் பயப்பதாக இருக்கிறது. எங்கள் காதலனே, எங்கள் மன கவலையை ஒழிப்பவனே, எங்கள் மார்பகங்களிலே அதை உன் திருவடியை தருவாயாக. மூணாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம், ஆனானப்பட்ட லக்ஷ்மி தேவியே கூட தனக்கு உன் மார்பிலே இடம் இருந்தாலும் கூட துளசியுடன் உன் திருவடி துகளையே விரும்புகிறாள். அவளைப் போல நாங்களும் உன் திருவடி துகளையே புகழாக அடைந்திருக்கிறோம் என்று. இந்த மூன்று ஸ்லோகங்களிலும் கிருஷ்ணனுடைய அடியை வேண்டுகிறார்கள் கோபிகள். அதற்கு நாலு காரணங்களையும் சொல்லி இருக்கிறார்கள். காளியன் என்கிற பெரிய பாம்பினுடைய பணங்களைப் போல தங்கள் முறைகள் திமிரிக் கொண்டு இருப்பதாலே கிருஷ்ணனாலே மிதித்து அடக்கப்பட வேண்டியவை என்று ஒன்று. அந்த பாத ஸ்பர்ஷத்தாலே கோபிகளினுடைய ஹிருதய கிளர்ச்சி ஒருவாறு அடங்கும் என்பது இரண்டாவது ஆசாபூர்த்தி. நமக்கெல்லாம் முன் மாதிரியாக மார்க்கதர்சிகையான மகாலட்சுமியே கூட பகவானுடைய பாத துகளை விரும்புகிறாள் என்பது மூன்றாவது. புகழ் அடைய வேண்டுமானால் பாதத்தை பிடித்துக் கொள்வதே உச்சிதம் என்பது நாலாவது. பிரபன்னாகா என்ற பதத்தாலே தெரிவித்தது. இன்னும் ஒன்று, பாதோபதம் என்கிறார்கள் கோபஸ்திரீகள். நீ எங்களை வீடுகளுக்கு திரும்பி போக சொல்லுகிறாயே, இது எங்களாலே முடியுமா? உன் அடிவாரத்திலிருந்து ஒரு அடி கூட நகரமாட்டேன் என்கின்றனவே எங்கள் பாதங்கள். இதில் பதம் அடி என்கிற பதத்திலே இரட்டை பொருள் நயம் கவனிக்க வேண்டும். உன் அடிமூலத்திலிருந்து எங்கள் அடிகள் ஒரு அடி கூட நகர முடியவில்லை. இது வார்த்தை நயம். இது இருக்கட்டும். அடி வேண்டிய கோபிகள் அவ்வடியை பிரிந்து போவது மிக கஷ்டம் என்னும் அளவுக்கு அடி வேண்டுகிறார்கள். இவர்கள் மெல்லடி வேண்டிய மெல்லியர் எனப்படுபவர். ஐந்தாவதாக, மும்மணி கோவையிலே பகவானுடைய திருவடியை மெல்லடி என்கிறாரே, கோபிகா கீதத்திலும் இந்த மென்மையை மார்தவத்தை சௌகுபாரியத்தை வர்ணித்ததுண்டா என்று கேட்டால் அதற்காக முழு ஸ்லோகமே இட்டிருக்கிறார்கள் கோபிகள். கிருஷ்ணா சாரயன் பசுஹூனி நளி சுந்தரம் கிருஷ்ணா நாதே பதம் சில திருணங்குரை கிருஷ்ணா சீததீதின கிருஷ்ணா காந்த கச்சதி. இதனுடைய அர்த்தம், நாதனே உன்னுடைய பாதம் தாமரை போல் அழகியது. நீ ஆயர்பாடியிலிருந்து பசுக்களை ஓட்டிக்கொண்டு மேய்ச்சல் காட்டுக்கு போகும்போது அந்த காட்டிலே கற்களும் புல் முளைகளும் காலிலே குத்துவதாலே வலிக்குமே என்று எங்களுடைய மனசு வேதனைப்படுகிறது, தவிக்கிறது காந்தனே. பொருளோடு கூட சொல்லழகையும் கவனிக்கிறோம். ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாவது எழுத்து லகாரம் என்று தல்லசி என்று நாலு பதங்களாலே வந்த அனுப்பிராசம் தமிழிலே ஆனால் எதுகை என்பார்கள். அது இருக்கட்டும். மெல்லடி என்ற வர்ணனை இங்கே. இதே மட்டுமன்று, இதே கோபிகைகள் அருகிலுள்ள இன்னொரு அத்தியாயத்திலே சொல்வதையும் கேட்போம். எத்தே சுஜாத சரணாம் புருகம் இதனர்த்தம் என்ன?
கோபிகைகள் சொல்கிறார்கள், பிரியனே உன்னுடைய சிறந்த அடித்தாமரையை சுஜாத சரணாம்புருதம் எங்கள் முளைத்தடங்களிலே வைத்துக் கொள்ள விரும்புவது வாஸ்தவம்தான். ஆனால் உன் திருவடியின் மென்மையோடு ஒப்பிடும் பொழுது எங்கள் மார்பகங்களுக்கு அந்த மென்மை இல்லையே. எங்கள் மார்பகங்கள் மென்மையில்லாமல் மேடு பள்ளத்துடன் இருப்பதாலே அவற்றை கர்க்கசம் என்கிறோம். அதிலே உன் திருவடியை வைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பீதியுடனும் மெதுவாகவும் அதை வைத்துக் கொள்ளுவோம். பிரியனே உன் காலுக்கு வலிக்க கூடாதே என்று ஜாக்கிரதையாக பயபக்தியுடன் எங்கள் திண்ணிய மார்பகத்திலே உன் அழகிய அடியை வைத்துக் கொண்டு மகிழ்வோம் என்கிறார்கள் கோபஸ்திரீகள். ஆறாவதாக மும்மணி கோவையிலே மில்லியர் என்ற பதம் இருக்கிறதே, மென்மை கொண்டவர் என்ற அர்த்தத்திலே அந்த கருத்து, இந்த ஸ்திரீக்களே மெல்லியர் என்ற கருத்து கோபிகா கீதத்தருகில் இருக்கிறதோ என்று கேட்டால், அபலாக கிருபணாக ஆக்ஷிப்த சித்தாக என்று மூன்று அடைமொழிகள் இருக்கின்றன கோபியர்க்கு. ஒன்று கிருஷ்ணர் இடுவது, அபலைகளே என்று கூப்பிடுகிறார். மற்ற இரண்டும் அவர்களே தங்களுக்கு இட்டுக் கொள்ளும் அடைமொழிகள், நாங்கள் கிருபணர்கள் ஆயிற்றே ஆட்சித்த சித்தர்கள் ஆயிற்றே என்று. வலிமை அற்றவர்கள், பரிதாபத்துக்கு உரியவர்கள், மனம் தடுமாறுபவர்கள் என்று மெல்லியர் என்பதை மூன்று விதமாக சொன்னதாயிற்று. ஏழாவதாக மும்மணி கோவையிலே அனங்கர் என்ற பதம் மன்மதன் என்ற அர்த்தத்திலே இருக்கிறது. பாகவதத்திலும் அது இந்த சந்தர்ப்பத்திலே இருக்கிறதா என்று கேட்டால், அப்படியே. நிஷம்ய கீதம் தனங்கவர்த்தம், கிருஷ்ணனுடைய பாட்டை கேட்டால் அனங்கனுக்கு வளர்ச்சி ஏற்படுமா? தன் மெல்லடியை வேண்டிய மெல்லியர் மேல் அனங்கனை அவரே ஏவி விடுவாராம். எட்டாவதாக மும்மணி கோவையிலே மன்மதனுடைய பூங்கரும் முந்திய பூமழை என்று வில்லும் அம்பு மழையும் பேசப்பட்டதே, பாகவதத்திலும் இது உண்டா என்று கேட்டால், ஆமாம் உண்டு. காமமார்க்கண சமர்ப்பித சித்தா, காம மார்க்கணம், காமன் என்றால் மன்மதன், மார்க்கணம் என்றால் அம்பு, கரும்பு உந்திய அம்பு, மன்மதனுக்கு பூவே அம்பு. ஆதலாலே மார்க்கண சமர்ப்பணம் என்பது உந்திய பூ மழை என்பது. இது மெல்லியர் மேலே ஏற்பட்டதாக இரண்டு நூல்களிலும் காண்கிறோம், மும்மணி கோவையிலும் பாகவதத்திலும். கடைசியாக ஒன்பதாவதாக மன்மதனின் பூமழையிலே மெல் அடி அடித்தல் ஏற்பட்டதாக பேசுவதும் இரண்டு நூல்களுக்கும் பொதுவான கருத்தாகும். த்ருடிருபாயதே கிருஷ்ணா த்வாமப்ஷ்யதாம் என்று வரிடத்திலே, சுரத வர்த்தனம் கிருஷ்ணா சோகநாசனம் ஸ்வரித வேணுனா கிருஷ்ணா சுஷ்டுசும்பிதம் இதர ராக விஸ்மாதனம் ரிணாம் விதர வீர தேதராமிருதம் என்றெல்லாம் பிரிவாற்றாமை, முத்தமிடுதல், காமவின்பம் இவற்றையெல்லாம் அவர்கள் பேசுவது இந்த பூமழையிலே அடிபட்டதன் விளைவாகும். இவ்வாறாக மும்மணி கோவையிலே இந்த ரெண்டு வரிகளிலே கூறிய ஒன்பது கருத்துகளிலே ஒவ்வொன்றுமே கோபிகா கீத சந்தர்ப்பத்திலும் இருப்பதாலே மெல்லியர் என்ற பகுவசன பாடத்தை ஏற்றுக்கொண்டு கோபகன்னிகைகள் என்று குறிப்பாக அர்த்தம் கொள்வதும் இங்கே பொருந்தும். இதுவரை ஐந்து கதைகளை கேட்டோம். ஆண்டாள் கதை, பராங்குஷ நாயகி கதை, பரகால நாயகி கதை, தேசிக நாயகி கதை, ஆட்சி நங்கையர் கதை
என்று 5. இப்போது 6வதாக ருக்மிணி பிராட்டியினுடைய கதையை கேட்போம். அவள் பீஷ்மக மகாராஜாவினுடைய புத்திரி. கிருஷ்ணனிடம் காதல் கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய தமையனுக்கு சேத்யனுக்கு கிருஷ்ணனை கண்டாலே பிடிக்காது, விரோதம். அதனாலே அவனை ருக்மிணியை சிசுபாலனுக்கு மனம் முடிப்பதாக முடிவு செய்து தந்தையையும் சம்மதிக்க வைத்து கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணினார்கள். ருக்மிணிக்கு கல்யாண பெண்ணுக்கு இது பிடிக்கவில்லை. அவள் ஒரு காதல் கடிதம் எழுதி ஒரு பிராமணன் மூலம் அனுப்புகிறாள் கிருஷ்ணனுக்கு. அந்த கடிதத்திலே அவள் மெல்லடி வேண்டியதை எழுதுகிறாள். அர்த்தம், எவனுடைய மெல்லடி பொடியை மகான்கள் பரமசிவன் போன்றவர்கள் தத்தம் தமஸை அகற்றுவதற்காக விரும்புகிறார்களோ அவனுடைய அருள் அந்த ருக்மிணிக்கு வேண்டுமாம். இல்லாவிட்டால் தன் உயிரையே மாய்த்து கொண்டு விடுவாளாம். யாருடைய அடி வேண்டுமாம் அவளுக்கு? வேறொரு ஸ்லோகத்திலும் சொல்லுகிறாள், சாச்சானுஜ்ஜதி ஹி சம்யக்கு முகுந்த சரணாம்புஜம். முகுந்தன் என்கிற மெய்யருடைய மெல்லடி வேண்டுமாம். மெய்யர் என்று எங்கே சொல்கிறாள்? லீலா கிரஹி தேஹேன பரமேஷ்டினா என்கிறாள். லீலையாக விபவாவதாரங்களிலே தேக பரிகிரகம் பண்ணிக்கொண்டானே பரமேஷ்டி. தேக பரிகிரகத்தாலே மெய்யர் என்று ஆனானே அவனுடைய அடி வேண்டுமா? மெய்யடி வேண்டிய ருக்மிணி மெல்லியல் என்பதையும் கூறுகிறது பாகவதம். ருக்மிணியை மெல்லியல் என்று எங்கே கூறுகிறது? ஏவம் சிந்தயதி பாலா கோவிந்தஹ்ருதமாத்தா என்றும், ருக்மிணி பயவிஹ்வலா என்றும், அவள் பாலை, அவள் ஹிருதமானசை, அவள் பயவிஹ்வலை, அபலை, மெல்லியல் என்றுதான் ருக்மிணியையும் வர்ணிக்கிறது. இப்படி மெல்லடி வேண்டிய மெல்லியலுக்கு மன்மதன் என்ன பண்ணினான்? காதலை கிளறினான். குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதபம் ரூபம் த்ருஷாம் த்ருஷிமதாம் அகிலார்த்தலாபம் த்வய்யச்சுத்விஷதி சித்தமபத். கிருஷ்ணனுடைய அழகை கேள்விப்பட்டு, கிருஷ்ணனுடைய குணங்களை கேள்விப்பட்டு, புவன் சுந்தரனே உன்னுடைய குணங்களை அனுபவித்து ருக்மிணியாகிற என்னுடைய மனசு வெட்கத்தை விட்டு அந்த அச்சுதனிடத்திலேயே ஈடுபடுகிறது. த்வய்யச்சுதா விஷதி சித்தம் அப இவரக. இந்த
ஆறாவது கதையிலே கூட மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியல் மன்மத வசப்பட்ட கதையாக இருக்கிறது. இப்படி ஆறு கதைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தாலும் அவற்றுக்குள்ளே இருக்கிற வித்தியாசங்களையும் லேசாக கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டாள் கதையிலே மெய்யர் மெல்லடி வேண்டும் என்பதை அனங்கரிடமே வேண்டுகிறாள் அந்த மெல்லியல். பூங்கரும் புந்திய பூமழையை கூட அவள் வேண்டி பெறுகிறாள். ஆனால் மன்மதன் அடித்த அடி வல்லடியாகிவிட்டது. மற்ற ஐந்து கதைகளிலும் இப்படி கிடையாது. இது ஒரு வைசித்திரியம். பரகால நாயகியினுடைய கதையிலே முதலிலே குமுதவல்லி விஷயமாக அனங்கர் பூமழை பொழிந்தார். பிறகு குமுதவல்லியினுடைய நிர்பந்தத்தாலே மெய்யருடைய மெல்லடியை வேண்ட வேண்டியதாயிற்று. பிறகு அனங்கர் பகவான் விஷயத்திலே இந்த மெல்லியல் மேல் பூமழை பொழிந்தார். இப்படி ஒரு வித்தியாசம். மற்ற ஐந்து கதைகளிலும் இரண்டு விஷயங்களிலே பூமழை என்பது கிடையாது. கோபிகா ஸ்திரீகளுடைய கதையிலே மெல்லடி வேண்டியது என்பது அனங்கர் பூமழை பொழிந்த பிற்பாடு. நம்மாழ்வார் கதையிலோ முதலிலே பக்தியாலே மெல்லடி வேண்டல், பிறகு பக்தி காதலாக பரிணாமம் பெறும்போது அனங்கருடைய பூமழை, பக்தி ஸ்ருங்கார விருத்தியா பரிணமதி என்பது அங்கே. இவ்வாறாக இந்த ஆறு கதைகளுக்குள்ளே வித்தியாசங்கள் சில இருந்தாலும் ஆறிலும் பொதுவாக இருப்பவற்றை மட்டும் தொகுத்து மெய்யர் மெல்லடி வேண்டிய மெல்லியர் மேல் ஒழிவார் அனங்கர் என்று மும்மணிக்கோவை சுருக்கி காட்டுகிறது. இதுவரை மெல்லியர் என்று பன்மையாக பாடம் வைத்துக் கொண்டு ஆறு விற்பாந்தங்கள் மூலம் மெய்யருடைய மெல்லடியும் அதை மெல்லியல் வேண்டலும் அந்த மெல்லியல் மேல் அனங்கர் பொழிகிற பூமழையும் அதனாலே அந்த மெல்லியருக்கு கிடைக்கும் இன்னொரு மெல்லடியும் கவிஞர்களாலே வர்ணிக்கப்படுகிற விதத்தை இன்றைக்கு அனுபவித்தோம். அடுத்த வாரத்திலே பொழிவாரணங்கர் தம் பூங்கரும் புந்திய பூமழையே என்ற கடைசி வரியினுடைய சூக்ம அர்த்தங்களை கேட்டு ரசிக்கப் போகிறோம். ஸ்ரீ திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.